இப்போ இந்த இதில் ஃப்ரீக்குவன்சி மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஒர்க்கிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி மெஷர் பண்ணுறது, இதோட ஆப்ரேஷன் தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டில் வந்து ஃப்ரீக்குவன்சிங்கிறது ஒரு நம்ம இன்புட் சிக்னலில் ஒரு ஏசி சோர்ஸ் இருக்குன்னா ஏசியில் ஃப்ரீக்குவன்சிங்கிறது ஒரு செகண்டுக்கு நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ், எத்தனை சைக்கிள், இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ், இந்த மாதிரி சைக்கிள் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வந்திருக்கோ அதுதான் ஃப்ரீக்குவன்சி. அந்த எத்தனை சைக்கிள் எவ்வளோ ஃப்ரீக்குவன்சி வந்திருக்கோ ஒரு செகண்டுங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஃப்ரீக்குவன்சி மீட்டர். இந்த ஃப்ரீக்குவன்சி மீட்டரில் நிறையா டைப் உண்டு. வெஸ்டர்ன் டைப் ஃப்ரீக்குவன்சி மீட்டர், மெக்கானிக்கல் ரெஸ்பான்ஸ் டைப் ஃப்ரீக்குவன்சி மீட்டர், ரேஷியோ மீட்டர் டைப் ஃப்ரீக்குவன்சி மீட்டர். இதில் வெஸ்டர்ன் டைப் ஃப்ரீக்குவன்சி மீட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் அது எப்படி வந்து கரஸ்பாண்டிங்காக இன்புட்டோட ஃப்ரீக்குவன்சியை மெஷர் பண்ணி வேல்யூ காட்டுங்கிறத சொல்ல போகிறேன். ஒரு வெஸ்டர்ன் ஃப்ரீக்குவன்சி மீட்டரில் என்னென்ன காமெடி தான் வெஸ்டர்ன் ஃப்ரீக்குவன்சி மீட்ரு. இந்த ஃப்ரீக்குவன்சி மீட்டரில் ரெண்டு காயில், அதாவது ரெண்டு காயில் இருக்கும். ஒன்று வந்து ஏ காயில், பி காயில். இந்த ஏ காயில் பி காயில் எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ ஏ காயிலில் ரெண்டு காயிலையும் சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஏயில் ரெண்டு காயில் இருக்குன்னா இது ஒரு காயில், இது ஒரு காயில்னா இந்த ரெண்டு காயிலையும் இந்த மாதிரி சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கரஸ்பாண்டிங்காக பி காயிலையும் அதே மாதிரி சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரு எண்டு வந்து கொடுக்குற சப்ளை ஃப்ரீக்குவன்சி போதுன்னா அடுத்த எண்டு வந்து இன்னொரு சப்ளை ஃப்ரீக்குவன்சி. ஒரு ஏசியில் ரெண்டு இருக்குள்ள ரெண்டு எண்டு, ஒரு எண்டும் இந்த ஃப்ரீக்குவன்சி போயிருக்கும், அடுத்த எண்டு அடுத்த இதில் மாட்டியிருப்பாங்க. இதுமாதிரி ரெண்டு ஃப்ரீக்குவன்சி இருக்கும், ஃப்ரீக்குவன்சியில் ரெண்டு இருக்கும், ஏ காயில் பி காயில். ஏ காயில் இப்போ ஏ காயிலுக்கு மட்டும் நம்ம சப்ளை எப்படி போகுதுன்னு பார்த்தா, ஒரு எண்டு இங்கேருந்து போகுது, இந்த காயில் உள்ளே போயிட்டு இது அப்படியே சீரியஸாக கனெக்ட் ஆகி பழைய வேலைக்கு போயிடும். இது வந்து ஏ காயில் மட்டும் உள்ளது. இப்போ அதே இது கரஸ்பாண்டிங்காக பி, இப்போ பி காயில் ரெண்டு எண்டு இருக்குல்ல, அந்த பி காயிலுக்கு பார்த்தோன்னா பி காயிலுக்கும் சேம் தான். இந்த எண்டு உள்ளே போகுது, திருப்பி கரஸ்பாண்டிங்காக இங்கேருந்து வெளியே வரும். இதுமாதிரி ரெண்டு காயிலுமே சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கும். இப்போ இந்த ரெண்டு காயில் சீரியஸாக சப்ளை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ரெண்டு காயிலோட பொசிஷன் எப்படி இருக்குன்னா, ரெண்டும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஏ காயில் இந்த டைரெக்ஷனில் இருக்குன்னா பி காயில் இந்த டைரெக்ஷனில் இருக்கும், ரெண்டும் பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் இருக்கும். ஏ ஒரு டைரெக்ஷனில் நோக்கி இருக்குன்னா பி டிவேர் டைரெக்ஷன். ரெண்டுக்கும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி வச்சு பார்த்தா ரெண்டும் ஏயும் பியும் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு காயிலுக்கு நடுவில் ஒரு நீடில் மூவ் பண்ணுறதுக்கு டிஃப்ளெக்டிங் சிஸ்டம் மூவ் ஆகிறதுக்கு நீடிலுக்கு ஒரு ஆக்சிஸ் கொடுத்துருப்பாங்களா, அந்த வச்சுருக்க காயில் எவ்வளவு இன்க்ளைண்டாக இருக்கும்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் 45 டிகிரியில் இருக்கும். ஏ காயிலும் பி காயிலும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். இப்போ இந்த ஏ காயில் பி காயில் பெர்பெண்டிகுலர் நடுவில் ஒரு ஆக்சிஸ் மூவ் பண்ணுறக்கு ஒரு காயில் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா அந்த ஆக்சிஸ் மூவ் பண்ணுறதுல அந்த மூவிங் காயில் தான் நீடில் கூட கனெக்டாக இருக்கும். அந்த நீடில்லாம் இண்டிகேட் பண்ணி காட்டும், இந்த ஃப்ரீக்குவன்சியோட ரேஞ்சஸ் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணி காட்டும். அந்த ஆக்சிஸ் நீடில் 45 டிகிரியாக இருக்கும். ரெண்டு பாயிண்ட் ரெண்டு காயில் கம்பேர் பண்ணும்போது 45 டிகிரி ஆக்சிஸ் இன்க்ளைண்டாக இருக்கும். இந்த மூவிங் காயிலுக்குள்ளே தான் இந்த பாயிண்டர் மூவ் ஆயிருக்கும். இந்த பாயிண்டர் வந்து எந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுங்கிறத இந்த 45 டிகிரி ஆக்சிஸ் ஆங்கிள் எங்கே எப்படி டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அது கரஸ்பாண்டிங்காக இந்த நீடிலும் மூவ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போது இந்த காயிலில் ஒரு ஃப்ரீக்குவன்சி மீட்டரில் மூணு வகையான இருக்கும். ஒன்று டிஃப்ளெக்டிங் டார்க்கு, கண்ட்ரோலிங் டார்க்கு, டேம்பிங் டார்க்கு இருக்கும். இப்போ இந்த டிஃப்ளெக்டிங் டார்க் கிடச்சாதான் இந்த ஆக்சிஸ் வந்து மூவ் ஆகும். இந்த ஆக்சிஸ் மூவ் ஆகும் தான் பாயிண்ட் மூவ் ஆகும். இப்போ இந்த டிஃப்ளெக்டிங் டார்க்கில் உள்ள ஆக்சிஸ் மூவ் ஆகும்னா இதில் இருக்க ரெண்டு காயில் ஏ அண்ட் பி, இந்த ரெண்டு காயிலுக்கும் ஒரு கொடுக்குற நம்ம எலக்ட்ரிக்கல் சப்ளை மூலமாக இதில் போகிற கரண்ட் மூலமாக அந்த ரெண்டு காயிலே ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன் க்ரியேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன் ஏக்கும் பிக்குள்ள ரெண்டு ஃப்ளக்ஸ் லைன் இன்ட்ராக்ஷன் ஆகும்போது இந்த இன்ட்ராக்ஷன் ஆஃப் காயிலில் அந்த ஆக்சிஸ் ஆஃப் காயில் ஆக்டிவேட் ஆகி இந்த ஆக்சிஸ் வந்து இந்த மூவ் ஆகும். இந்த ஆக்சிஸ் எவ்வளோ ஆங்கிள் மூவ் ஆகுதோ அது கரஸ்பாண்டிங்காக பாயிண்ட்ரு மூவ் ஆகும். இதுதான் வந்து ஒரு பேசிக் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளது. இப்போ இந்த ஏ காயில் பி காயிலில் ரெண்டுமே என்ன பண்ணியிருப்பாங்க, ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸ் ரெண்டும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஏ காயிலில் ஒரு ரெசிஸ்டன்ஸு ஒரு இண்டக்டன், இப்போ ஏ காயில் போகிற சப்ளையில் ஒரு இண்டக்டன்ஸ் போகுது, ரெசிஸ்டன்ஸ் போகுது. இதே மாதிரி பி காயிலையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு இண்டக்டன்ஸ் போயிருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா இன்னொன்று வந்து கொண்டு வச்சுருக்காங்கள்ல எல்னு ஒன்று, இது பேர் என்னென்னா இது ஒரு இண்டக்டர்,
இது வந்து ஹார்மோனிக் ஏசி சப்ளையை நம்ம கொடுக்கும்போது உள்ள ஹார்மோனிக்ஸை ஃபில்ட்ரு அவுட் பண்ணுறதுக்கு ரிமூவ் பண்ணி அதில் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ள வேல்யூ தான் இந்த ரெண்டு காயிலுக்குமே நம்ம சப்ளை பண்ணி கொடுக்குறது போகும். ஒரு காயிலில் எல்ஏ இது ஆர்ஏ, ஏ காயில் ஒரு இண்டக்டர் ஒரு ரெசிஸ்டன்ஸு அதேமாதிரி கரஸ்பாண்டிங்க, பி காயிலையும் அதேமாதிரி இண்டக்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இதுதான் வந்து ஃப்ரீக்குவன்சி மீட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன். இதாக இருக்குல்ல அந்த இன்க்ளின் அந்த முதல் படி இதில் பார்க்கும்போது கரெக்டாக தெரியும். இது ஏ காயில், இது பி காயில், ரெண்டும் கரெக்டாக பெர்பெண்டிகுலரில் இருக்கும். ரெண்டு காயில் டைரக்ஷனும் இந்த ரெண்டு டைரக்ஷனும் மீட் பண்ணுற சென்டர் பாயிண்டில் இந்த ஆக்சிஸ் வந்து அந்த மூவ் பண்ணுறது 45 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்கும். இப்போ இந்த ஏ காயிலுக்கும் பி காயிலுக்கும் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு சப்ளை கொடுத்துருப்பாங்க, ஏ காயில் தனியாக பி காயில்னா அந்த ஏ காயில் கொடுக்குற சப்ளைக்கு ஒரு இண்டக்டர் ஒரு ரெசிஸ்டன்ஸு அதே மாதிரி பி காயிலுக்கு ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த போகிற ரெண்டுமே ஒரு சேம் சப்ளையில் கொடுத்துருக்கும்போது இதில் போகிற கரண்ட், அதாவது ஏ காயிலுக்கு போகிற கரண்ட்டும் பி காயிலுக்கு போகிற கரண்ட்டும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்காது, ஏதாவது ஒரு வேரியேஷன் இருக்கும். அந்த வேரியேஷனால் போகிற கரண்ட் வேரியேஷனால் இதில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் வேரியேஷன் ஆகும். இந்த ஃப்ளக்ஸ் வேரியேஷனால் இதில் போகிற ஃப்ளக்ஸ் வேரியேஷன் ஆகுது. ஃப்ளக்ஸ் வேரியேஷன் உண்டாகிறதுனால இதிலிருந்து வர ஆக்சிஸோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் ரெண்டு காயிலில் ஒரு இண்டக்டர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஈச்சுள்ள ஏ காயில் பார்த்தா அதிலே ஒரு இண்டக்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், பி காயில் அதே இண்டக்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த ரெண்டு காயில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா இதில் கனெக்ட் பண்ணியிருக்க மெத்தட் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ ஏ காயில் ரெசிஸ்டன்ஸ் சீரியஸாக இருக்கும், ஏ காயில் ரெசிஸ்டன்ஸு சீரியஸாக இருக்கும். ஆனால் அது ஏ காயில் கொடுத்துருக்க இண்டக்டர் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ரெண்டு பார்த்தா பேரலாக கனெக்டாக இருக்கும். இதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் பி காயில் இருக்கும், பி காயில் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருக்கும், இண்டக்டர் சீரியஸாக இருக்கும். இதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ், ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸு இண்டக்டர் தான். ஆனால் ஃபஸ்ட்டு ஏ காயில் பார்த்தா ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரியஸாகவும் இண்டக்டர் பேரலாகவும் இருக்கும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பி காயில் இண்டக்டர் வந்து சீரியஸாகவும் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலாகவும் இருக்கும். இதுதான் வந்து உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன். அதுபோக இந்த ஆக்சிஸ் இருக்குல்ல இது வந்து சாஃப்ட் அயனால் மெட்டீரியல் பண்ணியிருக்குது, இதில் மேக்னெட்டிக் நீடில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எல் வந்து ஹார்மோனிக் ரிலீஸ் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்குது. எதுக்கு இந்த ஹார்மோனிக் ரிலீஸ் பண்ணால், ஹார்மோனிக் ரிலீஸாக எரர் கம்மியாகும், எரர் கம்மியாகிடுச்சுன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற அவுட்புட் வந்து ப்ராப்பர் அவுட்புட் ஆகும், கரெக்டான வேல்யூ காட்டும். அதை எரர்ஸை ரெடியூஸ் பண்ணால் தான் கரெக்டான வேல்யூ காட்ட முடியும். அப்போ எரர்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹார்மோனிக் ரெடியூஸ் பண்ணணும், ஹார்மோனிக் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இன்டக்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அந்த மீட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ அடுத்து வெஸ்டர்ன் ஃப்ரீக்வன்சி மீட்டரோட ஒர்க்கிங் எப்படி சொல்ல போகிறேன். இதில் மொத்தம் மூணு கேஸ்னால் நார்மல், லோயர், ஹை. இப்போ நார்மல்னால் இப்போ நம்ம இந்தியனோட ரேஞ்ச் படி பார்த்தா இந்தியனுக்கு 50 ஹெர்ட்ஸுங்கிறது நார்மல் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். இப்போ அந்த 50 ஹெர்ட்ஸை விட ஜாஸ்தியான வேல்யூ 51, 53 எந்த ரேஞ்சுக்கு இருந்தாலும் அது ஹையர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு. 50க்கு கீழே 49, 48 எந்த ரேஞ்சில் இருந்தாலும் அது வந்து லோயர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். இப்போ இந்த வெஸ்டர்ன் ஃப்ரீக்வன்சி மீட்டர் வந்து நார்மல் ரேஞ்ச், லோயர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச், ஹையர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படின்னு மூணு ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து நார்மல் ஃப்ரீக்வன்சி. நார்மல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா காயில் ஏலையும் காயில் பியில் ரெண்டோட வேல்யூ என்னவுன்னா ரெண்டுலேயுமே போகிற கரண்ட் சேம், ரெண்டு கரண்ட்டும் சேமாக இருந்துச்சுன்னா அது ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னட்டிக் ஃப்ளக்ஸும் சேம், ரெண்டுமே ஈக்குவல். ஃபஸ்ட்டு இதில் நார்மலில் ஏல போகிற கரண்ட்டும் பியில் போகிற கரண்ட் ரெண்டுமே சேமு. அப்போ ரெண்டுமே சேம் ஆச்சுன்னா இதில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னட்டிக் ஃப்ளக்ஸும் சேம், மூணுமே எல்லாமே சேம் ஆச்சுன்னா அந்த பாயிண்டர் வந்து பெர்பெண்டிகுலர் பொசிஷனில் இருக்கும், நார்மல் 50 ஹெர்ட்ஸுங்கிற வேல்யூ வந்து மெஷர் பண்ணி காட்டும். இது எப்படி ரெண்டுமே சேமாக இருக்கும் அப்படின்னா, இந்த கரண்ட் எப்படி சேமாக இருக்குன்னா இந்த வோல்டேஜ் அக்ராஸ் ஆர்பி இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டன்ஸில் வர வோல்டேஜும் அதே மாதிரி இந்த இண்டக்டரில் வர வோல்டேஜ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா இது ரெண்டுமே இந்த காயிலுக்கு பேரலாக இருக்கிறதுனால ஆர்பிங்கிறது பி காயிலுக்கு பேரலாக இருக்கும், எல்
எல்ஏங்கிறது ரெண்டு காயிலுக்கு பேரலாக இருக்கும். இப்போ ரெண்டோட வோல்டேஜும் சேமாக இருந்துச்சுன்னா நார்மல் ஃப்ரீக்குவன்சி எந்த விதமான ஃப்ரீக்குவன்சி சேமாக இருக்கும்போது கரண்ட் சேஞ்சஸ் எந்த கரண்ட் சேஞ்சஸுமே ரெண்டுலேயும் இருக்காது, கரண்ட் ரெண்டுலேயும் சேமாக இருக்கும். சேம் கரண்ட் இருந்துச்சுன்னா அதில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் சேமாக இருக்கும். இந்த ரெண்டு காயில் ப்ரொடியூஸ் ஆகிற ஏ காயில் ப்ரொடியூஸ் ஆகும் பி காயில் ப்ரொடியூஸ் ஆகிற ரெண்டோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் சேமாக இருந்துச்சுன்னா இந்த இண்டிகேட்டருக்கு பாயிண்டர் வந்து ஸ்ட்ரைட் பொசிஷனில் இருக்கும், பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸில் இருக்கும், 50 Hz நார்மல் ரேஞ்சில் காட்டும். இது வந்து ஒரு டைப், மூணு கேஸில் ஃபஸ்ட்டு கேஸில் உள்ளது. அடுத்த இது வந்து ஜாஸ்தியாகவோ கூடவோ இருக்கிறது. ஃபஸ்ட்டு கேஸ் வந்து நார்மல் ஃப்ரீக்குவன்சி, ரெண்டாவது கேஸ் என்னென்னா நேச்சுரல் அந்த 50 Hz விட ஜாஸ்தியான வேல்யூ வந்து மீட்டருக்கு போய் அப்ளை பண்ணுறோம் சப்ளைல. அப்போ அந்த மீட்டரில் வந்து என்ன எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னா பாயிண்டர் எப்போ எந்த டைரெக்ஷன் நோக்கி போகணும்னா எந்த இடத்துல அதிகமான மேக்னெட்டிக் ப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கோ அந்த டைரெக்ஷன் நோக்கி பாயிண்டர் வந்து மூவ் ஆகும். அதுதான் அந்த மீட்ரு இருக்கிறது எந்தெந்த டைரெக்ஷனில் அதிகமான ஃப்ளக்ஸ் வந்து ரெண்டு காயில் ஏ பி கம்பேர் பண்ணும்போது எந்த காயிலில் அதிகமான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கோ அந்த ஃப்ளக்ஸை நோக்கி இந்த மேக்னெட்டிக் நீடில் மூவ் ஆகும். இந்த நீடில் எங்கே மூவ் ஆயிருக்கோ அதுதான் வந்து ஹையராக லோயர் சொல்லுவோம். இப்போ ரெண்டாவது கேஸில் இன்புட் ஃப்ரீக்குவன்சியை விட 50 Hz ஜாஸ்தியான ஒரு வேல்யூ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஜாஸ்தியான வேல்யூ ப்ரொடியூஸ் ஆகிட்டுனா இப்போ முன்னாடி சொல்ல மாதிரி இந்த ரெண்டு ஆர்ஏ அண்ட் எல்பி ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு கேஸில். இப்போ என்ன ஆகுது, எந்த வோல்டேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னா பாயிண்டர் பி இருக்குல்ல இந்த ஆர்பி இதோட வேல்யூ வந்து ஜாஸ்தியாகிடுச்சு. கரண்ட் இதோட வந்து வோல்டேஜ் ஜாஸ்தி, இதில் வோல்டேஜ் ஜாஸ்தினால பாயிண்டர் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிருக்கும். அது எப்படி ரெண்டுக்குள்ளே போகிற வேல்யூவில் சேஞ்சஸ்னால அதாவது அந்த ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சஸ்னால வோல்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னா இப்போ ரெண்டு காயிலில் இண்டக்டர் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ இண்டக்டருக்கு ஃபார்முலா வந்து XL 2πfL. இப்போ இந்த ஃப்ரீக்குவன்சி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா XL-ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், F இன்க்ரீஸ் ஆச்சுன்னா XL-ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இப்போ XL இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன வோல்டேஜ் ட்ராப் இஸ் ஈக்குவல் டு IZ. இந்த இப்போ XL இன்க்ரீஸ் ஆகும்போது Z வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், இப்போ வோல்டேஜ் ட்ராப்பும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த டிஃப்ரெக்ஷனால் என்ன ஆகுது, வோல்டேஜ் ட்ராப் வந்து ஒரு ஒரு காயிலில் ஜாஸ்தியாகும் ஒரு காயிலில் கம்மியாகுது. இது ரெண்டுமே இன்டக்டர் தான். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஏ காயிலையும் பி காயிலையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு இதில் எல் சீரியஸாகவும் இன்னொரு காயில் எல் பேரலாகவும் இருக்கும். இப்படி ரெண்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இதோட செட்டோட வேல்யூ என்ன பண்ணும், ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு காயிலில் ஜாஸ்தியாகவும் ஒரு காயிலில் கம்மியாகவும் செட்டோட வேல்யூ இருக்கும். இந்த ரெண்டோட செட்டோட வேல்யூ சேஞ்சஸ்னால அதில் போகிற கரண்டோட வேல்யூ வந்து சேஞ்சஸ் இருக்கும். அந்த கரண்ட் வேல்யூ சேஞ்சஸ்னால காயிலோட டைரக்ஷன் மூவ் ஆயிருக்கும். இப்போ இந்த XL-ஓட வேல்யூவில் என்னாவது ஃப்ரீக்குவன்சி கூடிட்டு, இந்த ஃப்ரீக்குவன்சி கூடனால XL வேல்யூ கூடிடுச்சு. XL வேல்யூ கூடுறதுனால அந்த கரஸ்பாண்டிங் எந்த இதில் கூடியிருக்கோ அதில் வந்து வோல்டேஜ் வந்து ட்ராப் கம்மியாக இருக்கும். இந்த வோல்டேஜ் ட்ராப்னால் இந்த பி காயில் ஜாஸ்தியான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இந்த பாயிண்டர் அந்த டைரக்ஷன் நோக்கி மூவ் ஆகுது, ஜாஸ்தியான வேல்யூ இண்டிகேட் பண்ணி காட்டுது. இதுக்கு எக்ஸாக்ட் அப்படியே ஆப்போசிட்டில் உள்ள தான் லோயர் ஃப்ரீக்குவன்சி. லோயர் ஃப்ரீக்குவன்சி போகும்போது என்ன பண்ணும், அதே மாதிரி லோயர் ஃப்ரீக்குவன்சி பண்ணும்போது வோல்டேஜ் ட்ராப் ஏ காயில் பி காயில் ரெண்டுமே இருக்குல்ல ரெண்டையும் கம்பேர் பண்ணுவாங்க. எந்த காயிலில் வந்து ஜாஸ்தியான ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கோ அந்த காயில் நோக்கி பாயிண்ட் ரொம்ப ஆகும். இதில் எல்ஏ அண்ட் ஆர்பி ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பி காயிலில் தான் வந்து ஜாஸ்தியான வோல்டேஜ் ட்ராப் இருக்கும், ஏ காயிலில் வந்து வோல்டேஜ் ட்ராப் கம்மியாக இருக்கும். அப்போ ஜாஸ்தியாக இருக்கிற பி காயில் நோக்கி என்ன ஆனாலும் இந்த பாயிண்டர் ரைட் சைட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ரைட் சைடில் மூவ் ஆகும்போது அது லோயர் வேல்யூ இண்டிகேட் பண்ணி காட்டும். இதுதான் வெஸ்டர்ன் ஃப்ரீக்குவன்சி மீட்டரில் உள்ளது. எப்போவுமே இந்த பாயிண்டர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஜாஸ்தியான மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே இருக்கோ அதை நோக்கி தான், ஸ்ட்ராங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட தான் இந்த பாயிண்டர் மூவ் ஆகும். இந்த ஸ்ட்ராங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதில் போகிற கரண்ட், இந்த கரண்ட்டை பொறுத்து தான் ஸ்ட்ராங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டு இதுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். எதுக்கு ஸ்ட்ராங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை நோக்கி இந்த பாயிண்டோட வேல்யூ மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நார்மல் ஃப்ரீக்குவன்சியில் ரெண்டோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும்,
ஹையர் ஃப்ரீக்குவென்சியில் அது நார்மலாக இருக்கும்போது இந்த வோல்டேஜ் ட்ராப்பும் ஏ காயில் வோல்டேஜ் ட்ராப் அண்ட் பி காயில் வோல்டேஜ் ட்ராப் ரெண்டு வோல்டேஜ் ட்ராப்பும் ஈக்குவலாக இருக்கும். இதே ஹையர் ஃப்ரீக்குவென்சியாக இருந்துச்சுன்னா ஏ காயில் வோல்டேஜ் ட்ராப் ஜாஸ்தியாக இருக்கும், பாயிண்ட் வந்து டேஷில் ஆகும். அதே இது பி காயிலோட வோல்டேஜ் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா பாயிண்டர் வந்து லோ சைடில் மூவ் ஆகும். இதுதான் வந்து வெஸ்டர்ன் டைப் ஃப்ரீக்குவென்சி மீட்டரில் உள்ளது. வெஸ்டர்ன் டைப்பில் நார்மலாக ஒரு ஃப்ரீக்குவென்சி மெஷர் பண்ணக்கூடியது. இதில் ஹைட் லோ நார்மல் மூணு ஃப்ரீக்குவென்சி இருக்கும். நார்மலுங்கிறது நார்மலாக இருந்துச்சுன்னா பாயிண்டர் வந்து 90 டிகிரி பெர்பெண்டிகுலராக இருக்கும். இந்த ரெண்டு ஏ ஆக்சிஸ் பி ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் ஈச் அதராக இருக்கும். பாயிண்டர் வந்து எப்போல்லாம் டேரக்ஷன் சேஞ்ச் ஆகுதோ, அதாவது ஹையோ லோவோ இண்டிகேட் பண்ணி காட்டுறோன்னா அது எந்த டேரெக்ஷன் நோக்கி போகணும்னா ஸ்ட்ராங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டேரெக்ஷனில் இருக்கோ அந்த டேரெக்ஷனை நோக்கி பாயிண்டர் மூவ் ஆகும். இது அதிகமான ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு அந்த காயில் ஏ அல்லது பி எந்த காயிலில் அதிகமான கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அந்த ஃப்ளோ பண்ணுறதை நோக்கி இந்த பாயிண்டர் வந்து மூவ் ஆகும். அதிகமான கரண்ட் ஃப்ளோ ஆகணும்னா அதில் இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் வோல்டேஜ் ட்ராப் பொறுத்து தான் அதிகமான கரண்ட் ஃப்ளோ ஆகும். இதில் நம்ம கொடுத்துருக்க ஆர்ஏ அண்ட் எல்ஏங்கிற ஆர்எல்ல வந்து சீரியஸ் அண்ட் பேரல் காம்பினேஷனால் ரெண்டுக்குள்ள செட் இம்பிடன்ஸ் அண்ட் வேல்யூ டிஃப்ரென்ஸ் சேஞ்சஸாக இருக்கும். இந்த இம்பிடன்ஸ் டிஃப்ரென்ஸ்னால் அதில் போகிற கரண்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது. கரண்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகுதுனால வோல்டேஜ் ட்ராப்போட வேல்யூ சேஞ்ச் ஆகுது. வோல்டேஜ் ட்ராப் சேஞ்சஸ்னால கரஸ்பாண்டிங்காக அந்த காயிலில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் நடக்குது. அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸை பொறுத்து தான் இந்த பாயிண்டர் மூவ் பண்ணி இண்டிகேட் பண்ணி காட்டும். இதுதான் வெஸ்டர்ன் டைப் ஃப்ரீக்குவென்சி மீட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், பாயிண்டர் எப்படி மூவ் ஆகணும்னு சொன்னது. இப்போ இதே இதில் வந்து டிஜிட்டல் மீட்டர்லாம் இருந்துச்சுன்னா சேம் டிஜிட்டல் மீட்டர் இருக்கும். இதே டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சி வந்து வெஸ்டர்ன் டைப் மீட்டர்ங்கிறது அனலாக் வேல்யூ இண்டிகேட் பண்ணி காட்டுறது. அதே ஃப்ரீக்குவென்சி மீட்டரை டிஜிட்டல் வேல்யூ வச்சு மெஷர் பண்ணணுன்னா அனலாக் சிக்னலை டிஜிட்டல் நம்பர் ஆஃப் கவுண்டிங் பண்ணுறதுக்கு 1, 2 அதுக்கு வந்து கவுண்டர் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ அந்த கவுண்டர் ஆப்ரேட் ஆகிறதுக்கு எத்தனை வேலையும் கவுண்ட் பண்ணியிருக்கலாம் அந்த கவுண்டருக்கு நம்ம ஒரு கேட் சிக்னல் கொடுத்துருப்போம். இந்த கேட் சிக்னல் எனேபிளாக இருந்துச்சுன்னா இந்த ரீடிங்கில் 1, 2 இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கும். கேட் சிக்னல் வந்து டிசேபிளாக இருந்துச்சுன்னா இந்த கவுண்டர் வந்து கவுண்ட் ஆகாது. இப்போ நம்ம மெஷர் பண்ணுற அன்னோன் ஃப்ரீக்குவென்சி லோவஸ்ட் ரேஞ்சை ஆம்பிளிஃபையர் கொடுத்துருப்போம். இந்த ஆம்பிளிஃபையர் என்ன பண்ணும், அந்த சிக்னலை ஜாஸ்தி பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணும். ஆம்பிளிஃபை பண்ண வேல்யூவை சிம்டிக் ட்ரிகர் இல்லை எலக்ட்ரான் டிவைஸ் கொடுத்துருப்போம். சிம்டிக் ட்ரிகரோட ஒர்க்கிங் ஆப்ரேஷன்னா சைன் வேவாய் இருக்க சிக்னல் நம்ம கொடுக்குறத இது நம்பர் ஆஃப் பல்சஸாக சேஞ்ச் பண்ணும். இந்த பல்சஸ் நம்பர் ஆஃப் பல்சஸை இந்த ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் கேட்டுக்கு அப்ளை பண்ணும்போது ஸ்டாப் அண்ட் ஸ்டாப் கேட்னா ஒரு ஆண்டி கேட் ஒரு சப்ளை கொடுத்துருக்கோம். இன்னொரு கேட்டுக்கு நம்ம அங்கே பல்ஸ் கொடுத்தோன்னா அவுட்புட்டில் வந்து ஒரு வேல்யூ பட்டும். ஒரு ஆண்டிகேட்டில் ரெண்டு வேல்யூ இருக்கணும். ஒரு ஆண்டிகேட்டை பொறுத்த வரைக்கும் 1001 இப்படிலாம் இருந்துச்சுன்னா இது அவுட்புட்லாம் 1, இது 1 இருக்கும். ஆண்டிகேட்டில் ஒரு பல்ஸுக்கு நம்ம சப்ளை கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆண்டிகேட்டுக்கு ஒரு சூப்பர் மண்டாக சப்ளை இருக்கும். இன்னொருக்கு இந்த சிம்டி டியர் நம்ம கொடுக்குற பல்ஸு, இந்த மாதிரி நம்ம எத்தனை பல்ஸை கவுண்டர் கொடுக்கமோ அந்த பல்ஸை கொடுக்க கொடுக்க இது ஒரு வேல்யூ 1, இது 0. இந்த 1ங்கிற வேல்யூ வரும்போதுலாம் இதில் அவுட்புட்டில் இது 1 வரும். இந்த டிஜிட்டல் ரீட் பண்ணி 1, 2, 3 வரும். இது வந்து ஒரு செகண்டுக்கு வர ஒட்டுமொத்த சிக்னலையும் சைனை ஸ்கொயராக மறைச்சு முடி இருக்கிறதோ அந்த ஒரு செகண்டில் எத்தனை பல்சஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கோ அந்த பல்சஸை நம்ம அந்த ஆண்டிகேட் கொடுத்து இந்த ஆண்டிகேட் என்ன பண்ணும், இந்த ஒவ்வொரு பல்ஸையும் ரீட் பண்ணி அது கரஸ்பாண்டிங்காக அதில் உள்ள டிஜிட்டலாக கவுண்ட் பண்ணி கொடுக்குறது தான் டிஜிட்டல் ஆம்பிளிஃபையரில் உள்ளது. ஒரு கேட்டு எனேபிள் பண்ணால் இன்புட் பல்ஸ் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோமோ டேரெக்டாக அந்த கவுண்டருக்கு போய் இன்கமிங் பல்ஸ் எவ்வளோங்கிற வேல்யூ கொடுத்தோம். கேட் எப்போலாம் டிசேபிளாக இருக்கும் அப்போல்லாம் கவுண்டர் வந்து எந்த விதமான வேலையுமே கவுண்ட் ஆகாது. இந்த கவுண்டர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலேருந்து ஸ்டாப் பண்ணுறதா ஒரு செகண்ட்ஸுக்குள்ளே நம்பர் ஆஃப் பல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த பல்ஸை பொறுத்து அந்த எத்தனை பல்ஸ் படிச்சிருக்கோ அது கரஸ்பாண்டிங்காக அதோட டிஜிட்டல் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ண வச்சுருக்கோம். அதுதான் இந்த டிஜிட்டல் ஃப்ரீக்குவென்சி மீட்டர். நார்மலாக இருக்கணும்னா வெஸ்டர்ன் ஃப்ரீக்குவென்சி மீட்ரு. அந்த வெஸ்டர்ன் ஃபீல்டில் நம்ம டிஜிட்டல் வேல்யூ மெஷர் பண்ணால் டிஜிட்டல் காம்போனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் ஃப்ரீக்குவென்சி மீட்ரு யூஸ் பண்ணுவோம். ஒரு இந்த ஃப்ரீக்குவென்சியில் நம்ம ஒரு செகண்டுக்கு பல்ஸ் இந்த டெர்மினலுக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த பல்ஸை இந்த டிஜிட்டல் ஃப்ரீக்குவென்சி கவுண்டர் மூலமாக கவுண்ட் பண்ணுவோம். எத்தனை கவுண்டிங் வந்திருக்கோ அந்த கவுண்டிங்கோட வேல்யூ தான் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஒரு சைக்கிளில் எவ்வளோ ஃப்ரீக்குவென்சி ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, எத்தனை சைக்கிள் ஒரு செகண்டுக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்குங்கிற வேல்யூ தான் அதில் டிஸ்பிளே பண்ணி காட்டும்.
இந்த கவுண்டரில் முன்னாடி கொடுத்துருக்க அந்த கேட்டுக்கு வந்து நம்ம ரெண்டு சப்ளை கொடுப்போம். அந்த கொடுக்குற நம்ம சப்ளை ஒன்று வந்து சிமிட்டிக் திகர் மூலமாக இம்போர்ட்டில் இருக்கிற வந்து ஷைனாக ஸ்கொயர் வேயாக கொடுத்துருப்போம். அந்த ஸ்கொயர் வேயர் என்ன பண்ணும், ரைஸ் ஏஜ் மேலே இருக்கிற ரைஸ் ஏஜ் ஃபால் ஏஜ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ரைஸ் ஏஜ் ஃபால் ஏஜில் ரைஸ் ஏஜ் ஃபால் ஏஜ் தான் நம்ம வந்து கேட்டோட ஒரு எண்டு கொடுத்துருப்போம். இதை ரைஸ் ஏஜில் மட்டும் வருதுன்னா ஒன்று, இது ஜீரோ. இந்த வேல்யூ பொறுத்து கரஸ்பாண்டிங்காக கேட்டுக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். இதுதான் டிஜிட்டல் ஃப்ரீக்குவன்சி மீட்டர். டிஜிட்டல் ஃப்ரீக்குவன்சியில் மெயினான காம்போனன்ட்ஸ் வந்து சிமிட்டிக் ட்ரிகர், கேட்டு, டிஜிட்டல் லோட். இது கவுண்டர், இது கேட்டு ஆப்ரேட் பண்ணி கொடுத்து, சிமிட்டிக்கர் தான் சைனை ஸ்கொயராக மாற்றுறது. இந்த எல்லா காம்போனன்ட்ஸுமே யூஸ் பண்ணி தான் டிஜிட்டலாக இருக்கிறத, சாரி, நார்மல் அனலாக் சிக்னலாக டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி ரீட் பண்ணி வேல்யூ கட்டுறது. முதல்ல பார்த்த வெஸ்டர்ன் ஃப்ரீக்குவன்சி மீட்டர் அனலாக் ஃப்ரீக்குவன்சி மீட்டர், இது வந்து டிஜிட்டல் ஃப்ரீக்குவன்சி மீட்டர்.